என்னண்ணா, யாருக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்க? ரொம்ப உன்னிப்பா பார்த்தா உங்க அம்மாவுக்கு எழுதுறீங்க போல. இன்னும் நாலு நாள்ல வீட்டுல ஃபங்க்ஷனு, சரி வர எல்லாருக்கும் டட்ட புடலாம் பிரியாணி, அதுதான் கணக்கு பாத்து. சூப்பர்ப்பா. சரி, பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கியாச்சா? தக்காளியா? ஆமா. சாம்பாருக்கு பருப்பு, வெங்காயம், தக்காளி, உளுந்து, அப்புறம் வேற வேணாமா? சாப்பாடு வச்சு ரசம் செஞ்சு விட்டுருவோம், நம்ம மக்கள் தானே புரிஞ்சுப்பாங்க. சாப்பாடு ரசம். சரி, ரசம் சொல்லு. ரசத்துக்கு புளிய கரைச்சி தக்காளியை நசுக்கி அப்படி போட்டோன்னா என்னண்ணா? டேய், தக்காளி வாங்காம ஃபங்க்ஷனை பண்ண முடியாதடா. இன்னும் நாலு நாளில் ஃபங்க்ஷனு, எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன், அசிமா போயிடுமேடா. நோ, தக்காளி தான் உனக்கு பிரச்சனைண்ணா. தக்காளி இல்லாமல் சமையல் செய்ய நம்ம கிட்ட நிறைய மாஸ்டருங்க இருக்காங்கண்ணா, நான் கூட்டின்னு வரேண்ணா. தக்காளி தாமியா? ஆமா. தடப்படலா? ஆமா. ஃபங்க்ஷனுக்கு? ஆமா. டேய், அவங்களுக்கு எவ்வளோ ஆகும் அதை சொல்லு, அதை எழுதிப்போம். நோ, அவங்க காசுலாம் கேட்க மாட்டாங்க. காசுலாம் கேட்க மாட்டாங்க? அப்போ ஒரு வரவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ டொமேட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தேன்.